ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் வெந்தய கீரை பருப்பு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது சாதம் சப்பாத்தி கூட சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் தமிழ் ஃப்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ரெண்டு கட்டு வெந்தய கீரை எடுத்து க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. பாருங்கள், வெந்தயக்கீரை இந்த போல் டிசைனில் தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம சுத்தம் பண்ணும்போது சுத்தமாக இலைங்களை மட்டும் எடுக்காமல் அதுக்கு பின்னாடி இருக்கிற இது போல் சின்ன காம்புகளை சேர்த்து நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுலேயும் சத்துக்கள் நிறையா இருக்குது. இப்போ பேனில் 200 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பை லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வேக வைக்கணும். நம்ம வெந்தயக்கீரை சமைக்கும்போது பாசிப்பருப்பு சேர்த்து சமைச்சோம் அப்படின்னா தான் அதோடய டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள், பருப்பு வந்து லைட்டாக செவந்து வந்திருக்கு. ரொம்ப செவக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக செவந்து வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம குக்கரில் தண்ணி சேர்த்துட்டு நம்ம வறுத்து எடுத்த பருப்பை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் சேர்த்துக்கோங்க. வெந்தயக்கீரையில் பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது, எல்லா கீரைங்களை போலையும். அதுலேயும் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. பருப்பு சேர்த்துட்டு இது கூட இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து இப்போ பருப்பு நல்லா வேக வச்சுக்கலாம். கூடவே ஒரு 5-6 பல் போல் பூண்டும் சேர்த்துக்கோங்க. பருப்பு வேக வைக்கும் போது ரொம்ப குழஞ்சிராமல் பருப்பை நம்ம வேக வச்சு எடுக்கணுங்க. இப்போ விசில் போட்டுட்டு ஒரு விசில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணிடுங்க. ப்ரெஷர் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணோம் அப்படின்னா பருப்பு வந்து குழஞ்சி போயிடும். பருப்பு குழஞ்சிச்சு அப்படின்னா கூட்டு வந்து டேஸ்ட்டாக இருக்காது, பருப்பு வந்து மலர்ந்த மாதிரி இருக்கணும். அப்புறம் ஒரு விசிலுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது போல் பருப்பு வந்து ஃபுல்லாக கரைஞ்சி போயிடாமல் மலர்ந்த மாதிரி இருக்கணும். இருக்கட்டும், எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானல் வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அப்புறமா 2 காஞ்ச மிளகாய் எல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுருங்க. இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ எது வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் ஒரு 1/4 வாசி அளவுக்கு வதங்கி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற வெந்தயக்கீரை இது கூட சேர்த்துக்கலாம். வெந்தயக்கீரை வந்து சுகர் பேஷண்ட்ஸ்லாம் சாப்பிட்டாங்க அப்படின்னா சுகர் லெவல் வந்து கண்ட்ரோலாக இருக்கும். ஸோ வாரத்தில் 2-3 தடவை கூட நீங்கள் வெந்தயக்கீரை வந்து சாப்பிட்லாம். கீரையை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா அந்த வெங்காயம் கூடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ சாப்பிடும்போது கீரை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் கீரை நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம அரிசி கலைந்த தண்ணி, நம்ம சாப்பிட்ற அரிசி கழிவும் இல்லையா, அந்த தண்ணி வந்து ஒரு 3 டம்ளர் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க. ஸோ நம்ம எந்த கீரை செஞ்சாலுமே இது போல் அரிசி கலைஞ்ச தண்ணி சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. மற்ற கீரைகளை விட வெந்தயக்கீரை வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் லேட்டாக தான் வேகும். வெந்து வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம வேக வச்சு பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாங்க. அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸியான வெந்தயக்கீரை பருப்பு கூட்டு, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக ரெடி ஆயிடுச்சுங்க. இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.